ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, செட்டிநாடுல ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் உக்கரை தான் நான் செய்ய போகிறேன். ஆனால் உக்கரை எப்போதும் ரவை போட்டு தான் செய்வோம். நான் இன்றைக்கி ரவை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக எப்படி செய்கிறதுன்னு காட்ட போகிறேன். ஆனால் டேஸ்ட் மாறாமல் அதே டேஸ்ட்டாக இருக்கும். அது எப்படி செய்யலாம் பார்ப்போம். அங்கே வீடியோவில் போகலாம். இப்போ பாசி பருப்பு லைட் ப்ரௌனாக வர வரையும் நம்ம வறுப்போம். இப்போ பாசி பருப்பு லைட் ப்ரௌனாக இருக்குது, நல்லா வாசம் வந்திருக்கு. நம்ம கழுவிட்டு வேக வைப்போம். பாசி பருப்பு நல்லா பூ புல்ல மலர்ந்துருச்சு. நம்ம இதுக்கு மேலே வேக வச்சா ரொம்ப குழஞ்சி போயிடும். இப்போ நம்ம ஸ்ட்ரெயினரில் அள்ளி வைப்போம். இப்போ வெட்டி வச்ச தேங்காயில் நம்ம தண்ணி கொஞ்சம் ஊற்றி அரைப்போம். இப்போ சட்டியில் முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்கு கொஞ்சம் நெய் ஊட்டுங்க. முந்திரி பருப்பு லைட் ப்ரௌனாக வர வரையும் நம்ம வறுப்போம். இப்போ அதே நெய்யில் நம்ம வேக வச்ச பாசி பருப்பை கொத்திக்குவோம். விடாமல் அடியிலேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும். இப்போ பருப்பு வேக வச்ச தண்ணியை இதில் ஊற்றிக்குவோம். இப்போ தட்டி வச்சிருக்க வெள்ளத்தை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ தேங்காய் பேஸ்ட்டை இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ ஏலக்காய் பவுடர் ஒரு டீஸ்பூன் நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா அடியிலேருந்து கிண்டிகிட்டே இருக்கணும், இல்லாட்டி கீழே அடி பிடிச்சிரும். இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இதில் ஊற்றிக்குவோம். இப்போ இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்குவோம். மொத்தம் 3 டேபிள் ஸ்பூன் நெய் நான் ஊற்றிருக்கேன். இப்போ வறுத்த முந்திரி பருப்பை நம்ம இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். இந்த ஸ்டேஜில் மகிழ்ந்தும் போது சைட்டில் பிடிக்காமல் அப்படியே பால் மாதிரி வரணும். இது தான் சரியான பக்குவம். இப்போ பாருங்கள், ஈஸியான உக்காரை ரெடியாக இருக்குது. ரவை இல்லாமல் நம்ம செஞ்சாலும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். என் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.